திருச்செந்தூர் ஆத்தூர் அருகே நடத்தை சந்தேகத்தில் மனைவி கொடூரமாக கொலை செய்த கணவரை போலீசார் கைது செய்தனர் தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூரை அடுத்த தெற்கு ஆத்தூர் நாடார் தெருவை சேர்ந்தவர் பெருமாள் மகன் சரவணன் வயது முப்பத்தி ஐந்து இவருக்கும் ஆழ்வார் திருநகரி அருகே மணல் குண்டி சேர்ந்த சித்திரைவேள் மகள் ரம்யாவுக்கும் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது இவர்களுக்கு சிவபார்வதி வயது ஐந்து என்ற மகளும் கணேஷ் வயது இரண்டு என்ற மகனும் உள்ளனர் சென்னையில் காய்கறி வியாபாரம் செய்து வந்த சரவணன் கடந்த ஏப்ரல் மே மாதங்களில் அங்கு கொரோனா தொற்று வேகமாக பரவியதால் குடும்பத்துடன் சொந்த ஊரான ஆத்தூருக்கு வந்துவிட்டார் மே வேலை பார்த்து வருகிறார் தூத்துக்குடி திருச்செந்தூர் அவரது அடிக்கடி தகராறு இதுபோல் நேற்றிரவு ஏற்பட்ட தகராறில் ஆத்திரமடைந்த சரவணன் மனைவியின் கழுத்தை நெறித்து வாழை தண்ணீரில் அவரது முகத்தை மூழ்கடித்து கொடூரமாக கொலை செய்துள்ளார் இதுகுறித்து இன்று காளி தகவல் அறிந்த ஆத்தூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ரம்பாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கணவர் சரவணனை கைது செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மீடியா செவன் செய்திகளுக்காக திருச்செந்தூர் செய்தியாளர் சுரேஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்